டேய் ரவி, உங்க அப்பா உங்க அம்மா போட்டு அடிச்சிட்டு இருக்காங்கடா. என்ன கேக்க நீ யாரடி? நமக்கு ஒரு புள்ள இருக்காங்க. எல்லா வீட்லயும் தான் புள்ள இருக்கு. அவனுக்காகையாவது அவளோட தொடர்பு விடலாம்ல. ஏய், எவனுக்காவும் அவள ஓட முடியாதுடி. என் நிரந்தரமான துணை அவதான். டேய், என்னடா என்னைய வயித்து பேசுற? ஐயோ, எங்க புள்ளைய அடிக்காதீங்க. நான் எத்தனை பொம்பளைங்க கிட்ட வேணா தொடர்புல இருப்பேன். அது ஏன் உரிமை? அத கேக்க நீ யாரடா? எங்களுக்கு தானே கேவலமா இருக்கு. கேவலமா இருந்தா போடா, இங்க வந்து போய் சாவு. என்ன அடிக்காதீங்க. என்னங்க நீங்க சின்ன புள்ளைய போய் இப்படி அடிக்கிறீங்க? என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க. என்னதான் அடிக்கிறீங்க? அப்படியே எங்க இப்படி அடிக்கிறீங்க? எங்கெங்க போவோம்? நான் சாக போறேன். நான் ட்ரெயின்ல வந்து சாக போறேன். ஏய், போனவங்க திரும்பி வந்துட்டாண்டா. என்னடா போனவங்க திரும்பி வந்துட்ட? உங்க அப்பா திருந்திட்டாரா? அவங்க அப்பாவது திருந்துறதாவது. போடா போ, போய் எங்கேயாவது விழுந்து சாவு போ. வா தம்பி. உங்க அப்பா இன்னைக்கு யார் வீட்டுல இருக்கான்? ஏன் இப்படி எங்க அப்பாவை கெடுக்கறீங்க? உங்க அப்பா சொக்க தங்கம், நாங்க அவனை கெடுத்துட்டோம். போடா டேய், எங்களை கெடுக்கறதே உங்க அப்பன் தான். ஓடி பேரு இல்ல, உன்னை தொலைச்சிரும். போடா போ, எங்கயா போய் சாவு போ. வாங்க. என்ன இந்த பைய தலை தெரிக்க இப்படி ஓடி வரான்? அம்மா, என்ன தம்பி ரயில்ல விழுந்து சாவ போறியா? இன்னைக்கு ரயில் ஓடலையே, என்ன வீட்டுல எதுவும் பிரச்சனையா? எங்க அப்பா வேற பொம்பளை கூட தொடர்பு வச்சிருக்காரு. கேட்டா எங்க அம்மாவை என்னைய ரொம்ப அடிக்கிறாரு. என்னைய அடிச்சா கூட பரவாயில்ல, எங்க அம்மாவை ரொம்ப அடிக்கிறாரு. அப்ப சாகிறதுக்கு இதை விட்டா நிறைய வழி இருக்கு. அப்படி எதையாவது நீ செஞ்சு செத்துட்டா உன் வாழ்க்கை முடிஞ்சிரும். உங்க அம்மா உங்க அப்பா கிட்ட அடி வாங்கியே செத்துருவாங்க. உங்க அப்பா தப்பு பண்ணியே செத்துருவாரு. நீ சாகிறதுனால உன் குடும்ப பிரச்சனை மாறிடுமா? நீ உயிரோட இருந்தா உங்க அம்மாவுக்கு உதவியா இருப்ப. உங்க அம்மா உன்னை நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. உங்க அப்பா திருந்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீ வாழணும். இந்த உலகத்துல ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும். வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டம். அந்த ஓட்டத்துல தடைகள் போட்டிகள் இல்லாட்டா நாம ஜெயிக்க முடியாது, சாதிக்க முடியாது. அப்ப நான் என்னதான் செய்யறது? உன் பிரச்சனையை விட உன்னை படைச்சவர் பெரியவர். என் வாழ்க்கையில வர பிரச்சனைகளுக்கு நான் அவரையே நம்பி பிரச்சனைகளை சொல்றேன். அவர் எனக்கு உதவி செய்யறாரு. அவரு இது கட்டுக்கதை இல்ல. நீ அவரை நம்பி உன் பிரச்சனைகளை சொல்லிப்பாரு, அவர் உனக்கு உதவி செய்வாரு. உடனே இல்லாட்டாலும் ஒரு நாள் மாறும். என்னடா ஆச்சு இவனுக்கு? இருக்க மாதிரி பேசுறான், ஏன் இப்படி பேசிட்டு வர்றான் தானே? டேய், எனக்கு பவுலிங்கே வர மாட்டேங்குதா. உனக்கு தான் பேட்டே பிடிக்க தெரியாதே. டேய், நான் சாக மாட்டேன், நான் வாழ போறேன், எங்க அப்பா திருந்திடுவாரு. என்னடா இது? Ha 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 ha
எங்கப்பா போனே? நான் சாக போனமா? என்ன தம்பி சொல்ற? நான் முடிவு மாத்திட்டேமா. நான் சாக மாட்டேன். நான் வாழ போறேன். அப்ப திருந்திடுவாருமா? ஆ சொல்லு மணி. ஆளே அந்த மதுரக்கார கிட்ட ஓடி விட்டான். ஆ என்ன சொல்ற? அவள தேடி போயிராத. மதுரக்கார மோசமானவன். உன்ன கொன்னே போட்டுருவான். ச்சே. ஏமாத்திட்டாளே. அலாதீங்கம்மா நம்ம பிரச்சனையோட நம்மள படிச்ச இயேசு பெரியவர் அவர்கிட்ட நம்ம பிரச்சனை சொன்னா அவர் கண்டிப்பா உதவி செய்வாராம்மா நான் அவரை நம்பறம்மா நம்ம பிரச்சனை மாறிடும் நீங்களும் நம்புங்கம்மா நான் நம்பறேன்ப்பா நானும் நம்பறேன்ப்பா ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிருங்க என்னுடைய நிரந்தரமான துணையே நீங்க தான் வேணி நான் உனக்கு இவ்ளோ துரோகம் பண்ணியோ நீ என்ன விருத்து ஓடாம என் கூடவே இருந்து எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருந்த ஆனா நான் நம்பனவ என்ன விட இன்னொருத்தன் வெயிட்டா கடச்ச உடனே என்ன விட்டு ஓடிட்டா வேணி உண்மை இல்லையே நீ தான் என்ன உண்மையா நேசிக்கிற என்ன மன்னிச்சிருமா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க இனி நான் உனக்கு உத்தம புருஷனாவும் என் மகனுக்கு நல்ல தகப்பனாவும் இருப்பேன் உண்மையிலே நம்ம பிரச்சனை விட நம்மள படிச்ச ஆண்டவர் பெரியவர் தான் ஆமாப்பா ஹா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